கண்ணம்மக்கா போகுது, பொன்னம்மக்காவும் போயிருச்சு, நம்ம வீட்டு மனசுல ஆளை காணாமே. இன்னிமா டோக்கன் தர்றாங்க? என்ன பாக்குறீங்க? என்ன டோக்கன் ஏதா சொல்றேன்னு பாக்குறீங்களா? இந்த 4000 ரூபா தரதா சொல்லியிருந்தாங்கல்ல, அது ரெண்டாவது தவணை. எனக்கு 2000 தரதா சொன்னாங்க, அது டோக்கன் தரதா சொன்னாங்க. ஏன் ஒரு சேவர் இன்னைக்கு நான் போய் வாங்குறேன்னு சொன்ன அப்படியே சந்தோஷமா போச்சு. சரி, மனசனுக்கு பொறுப்பு வந்துருச்சு போல அப்படின்ட்டு காலையில போன ஆளு இன்னி ஆளை காணோம். அதை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னே டோக்கன் வாங்கிட்டீங்களா? அப்பாதான் டோக்கன் வாங்கிட்டேனே, ரேஷன் கடை அடைச்சிட்டாங்கப்பா. என்னனே சொல்றீங்க, ரேஷன் கடை அடைச்சிட்டாங்க? என் புருஷன் டோக்கன் வாங்க வந்தாரு, வாங்கிட்டாரா? டோக்கன் வாங்க தான் போயிருக்காரு. டோக்கன் வாங்க போயிருக்காரா? எங்கனே? டாஸ்மாக்ல. இன்னைக்கு அந்த ஆளு காலையிலேயே பொறுப்பா பேசும் போது நினைச்சேன் பொறுப்பு பொறிகள்ல இங்க டோக்கன் வாங்க போயிருக்கா. வீட்டுக்கு வரட்டும், இன்னைக்கு கச்சேரி இருக்கு. ஐயா 2000 கொடுக்குறீங்க, சரி, அதை திருப்பி வாங்குறதுக்கு அங்குட்டோன்னு ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையா, யார் வந்தாலும் இந்த கொள்கையை மட்டும் மாற்ற மாட்டேங்கிறீங்க. வரட்டும், இன்னைக்கு இந்த ஆளுக்கு இருக்கு வேடிக்கை. வீட்டுக்குள்ளேயே யோசிப்பீங்க, மாவட்டம் விட்டு மாவட்டம் இலவசமாவே போயிருவேன். இந்த ஆளு கஞ்சித்தன் இல்லாம கிடக்கட்டும், உள்ள வந்தாலும் வந்துருவியா? நான் இந்த புறத்தை பூட்டிட்டு கொல்லப்புறத்து வழியா ஓடிடலான் இருக்கேன், எப்படி வரான்னு பாப்போம். இனி இந்த ஆள் கொல்லப்பக்கம் வந்தாலும் வந்துருவியா? முத இத பூட்டணும். அவன் ஊர் தருமபுரி, தருமபுரிக்கே போய் சேரட்டும். அதில் இன்னைக்கு காலையில் பௌமானமாக ஒன்று சொன்னாப்புல, அவங்க ஊரில் அதுவும் அவங்க கிராமத்தில் மட்டும் ஒத்த ஆளுக்கு கூட கொரோனாவே வரலையாம். அவங்க பக்கத்து ஊருக்கெல்லாம் வந்துச்சா, இவங்களுக்கு மட்டும் வரலையாம். அங்கே இருக்க சாமிக்கிட்ட வேண்டியிருந்தாங்களாம் கொரோனா வரக்கூடாது அப்படின்னு. அதே சாமி அந்த ஊரில் யாருக்குமே கொரோனா வர மாதிரி பண்ணதுனால கெடா வெட்டி சாமி கும்பிட்றதா சொல்லியிருக்காங்க. போகட்டும், அந்த ஆள் இவ்வளோ நாள் கொரோனா வராமல் இருந்துச்சு, இந்த ஆள் இங்கே போதா எல்லாம் ஒன்று சேருவாங்களா? கண்டிப்பாக கொரோனா வந்துடும். இனி இந்த ஆளை வீட்டுக்குள்ளேயும் சேர்க்கக்கூடாது, எங்கேயும் சேர்க்கக்கூடாது. கதவை பூட்டிட வேண்டியது. பசிக்குது, நம்ம போய் சாப்பிடுவோம். என்னால இந்த 2 மாதம் போட்ட ஊரடங்களையே வீட்டில் இருக்க முடியல. எப்படித்தேன் தன் காத்திலேயே 10 வருஷமாக வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு பராமரிச்சாங்க எனக்கும் தெரியல இப்போ வரைக்கும். பாலக்காட்டில், அதே கேரளாவில் காதலனும் காதலியும் ஒரே வீட்டுக்குள்ளே 10 வருஷமாக அடைச்சி வச்சுருக்கேன். அவன் இந்த பொண்ணும் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு, கேட்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. இல்லை அந்த பொண்ணோட வீட்டுக்கும் தெரியாதான், இந்த பையனோட வீட்டுக்கும் தெரியாதான், கேட்டால் நம்புற மாதிரியாக இருக்குது. ஆனால் அதுதான் உண்மை. கொடைக்கானல் ஊட்டி போயிட்டு வரும்போது அப்படியே ஒரு ரவுண்டு பாலக்காடு போயிட்டு அந்த பிள்ளையும் பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். இந்த 10 வருஷத்தில் அந்த பிள்ளைக்கு என்னென்ன நடந்தது ஒன்றுமே தெரிஞ்சிருக்காதுல்ல. கொரோனா கூட தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ தெரியல. ஆமா, நீங்க யார்? ஐயோ, என்னாச்சு இவனுக்கு? இது யாரு, உங்க வைஃபா? என்னது வைஃபா? கொரோனா தடுப்பூசி போட்டாலோ என்னமோ தெரியல, பார்த்து செய்தியை சொல்லிட்டு வரலான்னு நினைக்கிறேன். தடுப்பூசி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ இதை தடுப்பூசி போட்டால் புதுசாக இதை பவர்லாம் கிடைக்குதாமே. என்ன பவர்னு கேட்குறீங்களா? இந்த குஜராத்தில் அரவிந்துன்னு ஒரு தாத்தா,
கொரோனா தடுப்பூசிக்காக அரசு மருத்துவமனையில் போய் மொதல் தடுப்பூசி போட்டிருக்காரு, ரெண்டாவது தடுப்பூசி ப்ரைவேட்டில் போய் போட்டிருக்காரு. போட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வர்றாரா, வீட்டில் இருக்க இரும்பு காசு எல்லாம் அவர் உடம்புல ஒட்டிக்குதான், இது என்னடா புதுசாக இருக்குது, நம்ம ஊசி தானடா போட போனோம் அப்படின்ட்டு அவர் சந்தேகப்பட்டு டாக்டருக்கு போய் கால் பண்ண, இது என்னன்னு எங்களுக்கு தெரியல ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தடுப்பூசியில் எதுவும் கலந்து விட்டாங்களோ என்னன்னு தெரியல, கலந்துருக்க மாட்டாங்க, இது வேற ஏதாவது இருக்கும். அப்படியே போய் குஜராத்துக்கும் போய் அந்த தாத்தாவை பார்த்துட்டு அப்படியே அந்த தாத்தாவை நம்ம ஊருக்கு பார்சல் பண்ணிடலான் இருக்கேன், ஏன்னா நம்மளை தான் நிறைய காசு கீழே தரையில் கொட்டி கிடக்குமே, அப்படியே அந்த தாத்தாவை ஒரு உருட்டு உருட்டி விட்டா போதாது நிறைய காசை பொறுக்கிக்கலாம். சரி, சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிருச்சு, இனி ஊருக்கு கிளம்புற வழியை பார்த்து குஜராத்துக்கும் பாலக்காட்டுக்கும் போயிட்டு வரணும். போயிட்டு மறுபடியும் செய்தி வந்து சொல்லவா, பாய்.